பேசி தமிழில் அறிந்த அனைத்து அன்பு சுகந்தங்களுக்கும் வாசிதவனி நன்பான வணக்கங்கள் கிராம நிர்வாக உதவியாளர் அதாவது தலையாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டில் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ நான் எடுத்துக்காட்டுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஸோ அதில் ஏதாவது உங்கள் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே சேம் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான் ஸோ இது எல்லா மாவட்டத்துக்கும் நீங்கள் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு தான் போகும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து உங்களுடைய பெயரை வந்து இங்கிலீஷில் வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் தமிழில் வந்து கொடுக்க கொடுத்துரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரன் பேர்னா இங்கிலீஷில் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கான இனிஷியல் கொடுக்க கொடுக்குற இருக்கும் அப்புறம் தமிழில் கொடுக்குற மாதிரி இருக்கும் கணவர் அல்லது தந்தையின் பெயர் அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் பின்கோட் அதுக்கப்புறம் வந்து பாலினம் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி நேஷ்னாலிட்டி கம்யூனிட்டி இதெல்லாம் கொடுக்கணும் ஸோ இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கிறத மட்டும் கவனிங்க மற்ற விஷயங்கள்லாம் நார்மலான விஷயங்கள்லாம் தான் நீங்கள் ஓசியா பிசிஏ எம்பிசிஏங்கிறதெல்லாம் கொடுத்துருங்க பிறந்த தேதியை கொடுத்துருங்க சொந்த மாவட்டம் அதாவது நீங்கள் மேக்ஸிமம் விண்ணப்பிக்கிறது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதே மாவட்டத்தில் விண்ணப்பிக்கிறது வந்து மிகச்சிறந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்து மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து சொந்த மாவட்டம் சொந்த தாலுக்காவில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு தான் முன்னுரிமை இருப்பாங்க நீங்கள் சொந்த தாலுக்காவாக மேக்ஸிமம் இருக்கணும் அந்த சொந்த கிராமம் உங்களுக்கு வேகன்சில இல்லைனா கூட பக்கத்தில் இருக்க கிராமத்தில் போட்டுங்க உங்கள் தாலுக்காவாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கும் அந்த ஜாபுக்கும் கொடுக்குற சேலரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொந்த கிராமத்தில் இல்லை சொந்த பக்கத்து கிராமத்தில் வேலை பார்த்திங்கன்னா இது வந்து கட்டுப்படியாகும் ஓகேங்களா ஸோ இருப்பிட தாலுக்கா கொடுத்துங்க அதே மாதிரி விண்ணப்பிக்கக்கூடிய தாலுக்காவும் வந்து தெளிவாக வந்து கொடுத்துங்க ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாலுக்காவை சூஸ் பண்ணோன்னே எந்தெந்த கிராமம் அப்படிங்கிறது காட்டிடும் மாவட்டம் அதுக்கப்புறம் தாலுக்கா அதுக்கப்புறம் கிராமம் வந்து காட்டிடும் ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக பார்த்துட்டு தெளிவாக அத்தனை சைஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா உங்களுடைய தொடர்பு விவரங்கள் அப்படிங்கும்போது உங்களுடைய மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுத்துங்க ஸோ அதுதான் வந்து உங்களுடைய என்டையர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அதில் தான் கம்யூனிகேஷன்லாம் வரும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பரும் மின்னஞ்சல் அஞ்சல் ஆக்டிவாக அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க உங்களுடைய கல்வி தகுதிங்கிறது நீங்கள் ஃபிஃப்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமாட்ட ஜாபுக்கு ஆனால் நீங்கள் இப்போ வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா டிகிரி தான் கொடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போதும் நீங்கள் டிகிரிக்கான டாக்குமெண்ட்டை தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டட்ரி கிடையாது ஆனால் வந்து உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா கொடுங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு எலிஜிபிலிட்டியாக உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சது வண்டி ஓட்ட தெரிஞ்சது அப்படின்னா இது உங்களுக்கு வந்து மேற்படி வந்து பார்த்திங்கன்னா நியமனத்தில் வந்து முன்னுரிமை கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் தெரியுமாங்கிறது உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதை வந்து போடுங்க அதே மாதிரி இப்போ அதில் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஐம்பது கேபி கம்மியாக வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து சிக்னேச்சர் வந்து ஐம்பது கேபி கம்மியாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இருப்பிட சான்றிதழ் அப்படிங்கிற நேட்டிவ் சர்டிபிகேட் ஒன்று வாங்கணும் கல்வி தகுதி சான்றிதழ் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா டிகிரி சர்டிபிகேட் டுவெல்த் முடிச்சுங்கன்னா டுவெல்த்தோட ஷீட் டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் மார்க்ஷீட் இல்லைன்னா டிகிரி உங்களுடைய டிகிரி முடிச்சிக்கேட் கான்வெகேஷன் முடிச்சோன்னா இல்லை ப்ரொவிஷனல் தான் இருக்காங்க ப்ரொவிஷனல் வந்து கொடுங்க ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் ஓட்டுநர் உரிமை மேலே டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டுநர் உரிமத்தை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி காட்டணும் ஓகேங்களா ஓட்டுநர் உரிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது தகுதியை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்கும் ஸோ மற்றபடி எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா அப்லோட் ஆகிரும் ஓகேங்களா ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்